தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது விவகாரம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களுக்கு கொடுத்த பேட்டியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சட்டப்படி எடுக்கப்படும் நடவடிக்கையை தடுப்பது சரியல்ல என்றும் அமலாக்கத்துறை சோதனைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக கூறிய செந்தில் பாலாஜிக்கு கைதாவதில் என்ன பிரச்சனை உள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் சட்டவிரோத பார்கள் மூலம் அரசின் வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர் அதன் மூலம் 2000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளது என்றும் கூறினார். மேலும் முறைகேடு கிடைத்த பணம் ஒரே குடும்பத்திற்கு சென்றுள்ளது என்றும் இதற்கு காரணம் அமைச்சர் செந்தில் பாலாஜியே என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜியை உடனடியாக முதலமைச்சர் நீக்க வேண்டும் என்று கூறிய அவர் ஒருவேளை நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் இந்த விவகாரத்தில் ஆளுநர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கும் என்று எச்சரித்தார். முன்னதாக அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது தலைமைச் செயலகத்தில் நடந்த சோதனை குறித்து அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்திருந்ததை சுட்டிக்காட்டிய ஜெயக்குமார் அவர்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என கொந்தளித்தார். மேலும் இந்த விவகாரத்தின் முழு விவரத்தையும் நீங்கள் முதலமைச்சரை தான் கேட்க வேண்டும் என்று கூறினார். வருமான வரித்துறை என்பது மத்திய அரசினுடைய நல்லதாலும் அதற்கென்று தனி அதிகாரிகள் தனி சட்டம் இருக்கிறது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் தான் தலைமைச் செயலகத்திலும் அதற்குரிய ஆதாரம் இருந்த காரணத்தால் தான் அந்த சோதனை நடந்திருப்பதாக அந்த செய்தியும் வந்து கொடுத்திருக்கிறது. அல்ல, சம்பந்தப்பட்ட இடத்துல போய் நீங்க வந்து என்ன வந்து சந்திச்சு இந்த பெட்டி கேட்குறீங்களா? கோட்டையில் தான் இருப்பார் முதலமைச்சர், இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பார். போய் சந்தித்து தயவு செஞ்சு அவங்க சில விளக்கங்களை கேட்டு நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் அந்த உபயோகமான காரியத்தை ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் செஞ்சால் உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக என்றைக்கும் இருக்கேன். அதுதான் இப்போ நாங்கள் கேட்குறோம். ஊடகத்துறையை வந்து நீங்கள் போய் கேளுங்க. இந்த மாதிரி வந்து ப்ரெசன்ட் சிஎம் வந்து நீங்கள் வந்து போய் வந்து இந்த விளக்கெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தனக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் வந்து தக்காளி சட்னி